ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெக்கியா கஸ்னு ஹரியாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டார் ப்ரௌசர் பற்றி பார்க்க போகிறோம். டார் ப்ரௌசர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம சர்ச் பண்ணிகிட்ருக்கதை வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம் நம்ம ஐபி அட்ரஸ் வச்சு. ஆனால் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை யாருனாலும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதனால் யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்புறம் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் க்ரைம் அந்த மாதிரி சம்மந்தப்படத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து மொபைலையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ரெண்டு ஆப் தேவை. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆர் போட் அப்படிங்கிற ஒரு ஆப்பு, ஆர் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. நான் போய் காமிச்சிட்றேன். ஆர் போட், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்பு. இது வந்து ஆர்பாட் வந்து ப்ரௌசர் இல்லை, இது வந்து அதோடய ப்ராக்ஸி. அது விபிஎன் மாதிரி நம்ம செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் தான் உங்களுக்கு வேறு வேறு ஐபி அட்ரஸ் காட்டும். அடுத்து வந்து ஆர்ஃபாக்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌசர். அந்த இது ப்ராக்ஸியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஐபி அட்ரஸ் மாறி மாறி ஹைட் ஆகி வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ஆர்பாட் அப்படிங்கிற ப்ராக்ஸி சர்வரை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துக்குங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆர்பாட் இஸ் ஸ்டார்டிங்னு வரும். ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் லேட்டாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஆர்ஃபாக்ஸ் அந்த ப்ரௌசரில் போய் என்ன இது சர்ச் பண்ணாலும் மற்றவங்களுக்கு வேறு ஐபி அட்ரஸ் தான் போகும். இப்போ உங்களுக்கு இப்போ எந்த ஐபி அட்ரஸில் யூஸ் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா, மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது ஆர்பாட் அப்படின்னு இருக்கும், நோட்டிஃபிகேஷன் பரில். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஐபி அட்ரஸ் இருக்குது, அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு காட்டும். இது கொஞ்சம் நேரத்துக்கு, இப்போ 5 நிமிஷத்துக்கு இருக்கும், அந்த மாதிரி ஐபி அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, இப்போ ஜெர்மனி இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பவித்ரன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுனால தான் நான் போட்டேன். அதே மாதிரி நீங்களும் கேட்டால் தான் எனக்கு தெரியும் என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு. நீங்கள் கேட்டால் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.